யோ அழகரு, இந்தாயா பொடியா? வேணடா. யோ வாங்கிக்கியா? உள்ள வந்து ரெண்டு நாள் ஆச்சு, இன்னும் சோறு திங்க மாட்டேன்னு சொன்னா என்னையா அர்த்தம்? புடியா, இந்த சாப்பிடியா, வாங்கி சாப்பிடியா. யோ அழகரு, அடுத்த வேலை சோறு வாங்கும் போது நீயே நேரில் வந்து வாங்கணுமையா? அவர் என்ன பெரிய விளக்கண்ணையா, அவர் வந்து வாங்க மாட்டாராமா? ஆள் அனுப்பி வாங்க சொல்றான்னு எங்களை பிடிச்சி திட்டுறாங்க ஐயா. அடுத்த வாட்டி சோறு வாங்க நீயே வந்துறியா, அவங்க பாட்டு உள்ள கூட்டிட்டு போய் அடிகடியே போட்டுற போறாங்கய்யா. ஐயா சொல்லலமாடா சாமி, இன்னைக்காவது இந்த சோத்துல புழு பூச்சி இல்லாம இருக்கணும் ஐயா. நல்லா சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சு. பங்கு சாப்பிடியா? ஏய் வந்தா வேணான்றல்ல, பேசாம இருக்க மாட்டீங்க. வேணும்னா இந்த சோத்தியும் நீயே தின்னு என்ன தொந்தரவு பண்ணாத. யோ ஏன் இப்படி வீம்பு பண்ணிக்கிட்டு இருக்க? எப்படி உன்னால மட்டும் இப்படி பசி தாங்க முடியுது? நாங்களும் இந்த புழு பூச்சி இருக்கிற சோத்த சாப்பிடக்கூடாதுதான் நினைச்சோம், முடியலையா? பசி உயிர் போகுதியா? அப்படி கண்ணை கட்டிக்கிட்டு வருது. டே பாண்டி சொல்லியா, பூச்சிடா இப்போமா? ஜெயிலுக்குள்ள என்னையா புழு பூச்சி இருக்கிற சோத்த போடுறீங்க? இப்படியும் தெரிஞ்சிருந்தா வெளியில நான் நல்லவனாவே இருந்திருப்பேயா? ஒரு தப்பும் பண்ணிருக்க மாட்டேயா? ஆமாயா, நானும் ஜெயில இருக்கிறவங்க எல்லாருமே நல்ல சாப்பாடு சாப்பிட்டு சொகுசா இருப்பாங்கன்னு நினைச்சேன். நம்மளையும் 15 நாள் ஜெயில இருக்க சொன்னதும் நானும் ஜாலியா இருந்துட்டு போலான்னு நினைச்சேன். ஆனா இங்க என்னடானா, சோத்துல புழு பூச்சிமா இருக்கு. திங்குற இடத்துல போக வேண்டியதா இருக்கு, போற இடத்துல தூங்க வேண்டியதா இருக்கு. யோ ஜெயிலு இவ்வளவு மோசமா இருக்கணும்னு நான் நினைச்சு கூட பாக்கலையா? உள்ள ஒரு ஜெயிலர் இருக்கேயா, ஆளு 6 அடி உயரத்துல வாடசனமா இருக்கேயா. ஆனா என்ன, மண்டையில முடிதா இல்ல? எனக்கு மண்டையில முடி இருக்குன்னு சொல்லி இம்பட்டு முடியா உனக்குன்னு கொத்தா புடிச்சு என்னை புடிச்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டாயா? யோ உனக்கு அது பரவாயில்ல, என் நிலைமை இன்னும் மோசம்யா. அந்த 3வது செல்லுல ஒருத்தர் இருக்காயா, மலமாடுக்கு மாடு வேஷம் போட்ட மாதிரி. ஆமா, எப்பவும் என்னை பார்த்தாவே கண்ணடிச்சுக்கிட்டே இருக்காயா? ஐயோ, நான் அவன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுது. பங்கு ஜெயிலுனா அப்படி இப்படி இருக்குன்னு நினைச்சேன், உள்ள வந்து பார்க்கும் போதாயா தெரியுது ஜெயில் நம்ம நினைச்ச மாதிரி இல்ல, அது வேற மாதிரி லெவல்ல இருக்குன்னு. அப்பப்பா ரொம்ப டெரரா இருக்கியா? நான் மட்டும் வெளியே போனேன், கண்டிப்பா ஒரு 10 பேருக்கிட்டயா சொல்லுவியா எந்த தப்பும் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிடாதீங்க, ஜெயில் வாழ்க்கைங்கிறது ரொம்ப மோசமானது, வாழ்க்கையில வெளியில நல்லவனா இருந்துட்டு போயிரு சொல்லுவியா? தம்பி ஜெயிலுக்கு புதுசா? ஆமாங்கய்யா, புதுசா செய்கை செஞ்சுட்டு வந்திருக்கீங்களா? ஆமா, குளப்பசியில போட்டுட்டு அதுக்கப்புறமா சோத்த கண்ணில் காட்டியிருப்பாங்களே. ஆ ஆமாம், ஆசையை அள்ளி வாயில் வச்சா புழுவையும் பூச்சியையும் பார்த்து வாந்தி எடுத்துருப்பீங்களே. ஆமாங்க, இத்தனை நாள் சொகுசா வெளியில் ஏசியிலையும் உள்ள வந்து வேறுவையிலையும் கொசுக்கடியிலையும் தூக்கம் வராமல் இருந்திருக்குமே. ஆமாம், ஏன் எதுக்குன்னு ஒரு காரணம் சொல்லாமல் வர்றவன் போகிறவன்லாம் அடிச்சிருப்பாங்களே. ஆமாம், அதுதான் ஜெயிலுங்கிறது, ரொம்ப கஷ்டமாக இருக்கா? ஆமாங்க. கவலைப்படாதீங்க. ஏங்க எல்லாம் சரியா போயிரும்லங்க? இல்ல தம்பி, போக போக பழகிறோம். பழகிடுமா? இங்க அழகுங்கிறது எவன்டா? டேய் கேக்குறல,
எவன்டா அழகரு? நான் தான். எந்திரா எந்திரான்ற ஏண்டா பொம்பளை புள்ளியவா வீடு எடுக்கிற? தப்ப வந்தது சங்க எடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். ஜாக்கிரதையா இருங்க, கொன்னுடுவேன். ஏங்க யாருங்க அவரு? அவரு நம்மள மாதிரி கைதி தானே? அப்புறம் எதுக்குங்க அழகர் மேல கை வச்சுட்டு போறாப்ல? இங்க யாரு எதுவும் கேட்க மாட்டாங்களா? தம்பி, அவன் தங்கச்சிய பாலியல் வன்கொடுமை பண்ணவனை கொலை பண்ணிட்டு உள்ள வந்தவன். பொம்பளை பிள்ளைங்கிட்ட தப்பா நடந்துட்டேன்னா உள்ள வந்தா அவன் டெய்லி இப்படிதான் அடிப்பான். கொலைகேசி தம்பி, அவனை யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. நீ வேணா பாரு, அவன் போகும்போது வரும்போதெல்லாம் இவன் பொம்பளை பிள்ளைகிட்ட தப்பு பண்ணான்னு சொல்லி அடிப்பான். என்னங்க சொல்றீங்க? ஆமா தம்பி, இவன் மட்டும் இல்லை, இவனை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. விஷயம் தெரிஞ்சா அவங்களும் வந்து அடிப்பாங்க. யாரும் இவங்களை கேட்க முடியாது. ஏன் அழுகிற? போச்சே, என் வாழ்க்கையே போச்சே. நம்ம எல்லாத்தையும் உள்ள தள்ளிட்டு இன்னார அந்த வெற்றி குடும்பத்தோட சந்தோஷமா இருப்பையா? நம்மளை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த வெற்றிய பழி வாங்காம விட மாட்டேன்டா பங்கு. அவன் சாவு என் கையில தான்டா. எந்த வெற்றிய சொல்றீங்க? மேலூர்கார பையன் வெற்றி தான். ஓ, அவனை பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்களா? அவனை எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் உள்ள வந்ததே அவனால தான் பாசு. பாசு என்ன பாசு சொல்றீ? யோ அழகரு, இங்க பாரியா, வெற்றி நம்மள மாதிரியே பல பேரை உள்ள அமைச்சுட்டு இருக்கேன். ஏன்ன உங்களுக்கு அவனுக்கு என்னென்ன பிரச்சனை? நான் பாட்டு கழுத்துல கிடந்தது அத்தமா, அதை வித்து புழப்ப ஓட்டினமான்னு சந்தோஷமா இருந்தேன். இத்தனை வருஷமா எவனாலையும் என்னை பிடிக்க முடியல. ஆனா அந்த வெற்றி என்ன போலீஸ்ல பிடிச்சு கொடுத்து என் நிம்மதியை கெடுத்துட்டான். இப்ப நான் என் ஜாமீனுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். வெளியில நான் என்னைக்கு போறனோ அன்னைக்கு என் கையாலதான் அவனுக்கு சாவு. அது மட்டும் முடியாது பிரதர். வெற்றிக்கு ஏற்கனவே எமையாருனே அந்த கடவுள் தீர்மானிச்சிட்டான். யாரு அந்த யம? நான் தான். அவனுக்கு என் கையால தான் சாவு. பாசு, இதுல எதுக்கு பாசு நமக்குள்ள போட்டு? நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து அவனை செஞ்சிருவோம். இன்னையில இருந்து நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸியா? சரி, யோ வீடு எடுப்பீங்களா? ஜெயிலுக்குள்ள அதெல்லாம் கிடைக்காதுன்னு சொன்னாங்க. ஜெயிலுக்குள்ள எல்லாமே கிடைக்கும், அதுக்கு நம்ம பவர்ஃபுல்லா இருக்கணும். வெற்றி அண்ணே, வீட்டுல எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதாயா? எல்லாரும் சுமூகமாயிட்டாங்களா? எங்கண்ண பிரச்சனை அப்படியே எழுத்துக்கிட்டு தான் இருக்கு. பார்க்கலாம். அம்மா மறுபடியும் வீட்டுக்கு வந்தாச்சாயா? மற்றவங்களை கூட விடியா, புகழ் என்ன சொல்றாப்ல? சமாதானம் ஆனானா? அவன் இன்னும் மோசன்னு. கல்யாணம் ஆன அன்னைக்கெல்லாம் தண்ணி அடிச்சு மட்டையாய் கிடந்தான். வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து குளிப்பாட்டுற அளவுக்கு ஆயிடுச்சு. என்னையா சொல்ற? நம்ம ஊர்ல தான் ஒருத்தர் நல்லா இருந்தா பிடிக்காத. அகிலாவை பத்தி எவனோ நாலு பேர் தப்பா பேசியிருக்கானுங்க, அதை பெருசா எடுத்துக்கிட்டு வாழ்க்கையே போச்சுன்னு நினைக்கிறான். அவன் எடுப்பார் கைப்புள்ள மாதிரி என்ன, சொந்தமா எதையுமே யோசிக்க மாட்டான். இப்ப நீங்க ஒண்ணு சொன்னா அது உண்மை நம்புவான், அதையே நான் மாத்தி சொன்னா அதையும் நம்பிடுவான். நல்லது கெட்டது என்னன்னு எதுவுமே யோசிக்க மாட்டான். அதுதான் அவன் பிரச்சனையே. வெற்றி, ஏய்
வா அஞ்சலி, என்ன விஷயம்? கண்ணை மூடு. எதுக்கு? கண்ணை மூடுங்கறல்ல. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருந்தேன், அதோட பிரசாதம். அண்ணா, இவர்கிட்ட பிரசாதம் கொடுக்குறேன், வாங்கிக்கோங்க. சரிம்மா. இந்த வெற்றி. சரி உட்காரு. நீ தான் உட்காரணும். வா உட்காரு. எல்லாம் கேள்விப்பட்டேன் வெற்றி, மனசுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. உன் ஃபேமிலிக்கு மட்டும் ஏண்டா இப்படி எல்லாம் நடக்கணும்? இந்த வயசுல ஆண்டி வீட்டை விட்டு போறதெல்லாம் நான் எங்கேயுமே கேள்விப்பட்டதே இல்லை. சரி, அங்கதான் போனாங்கன்னா நீங்களும் ஏண்டா போனா போட்டும்னு அப்படியே விட்டீங்க. ஆண்டிய போய் கூட்டிட்டு வர்றது இல்லையா? போகணும். அவங்க என்ன ரொம்ப தூரமா போயிட்டாங்க? பக்கத்து தெருவுல ஈஸ்வரி வீட்டுல இருக்காங்க, போய் ஒரு நாள் கூட்டிட்டு வந்துக்கலாம். என்னடா ரொம்ப கேஷுவலா சொல்ற? நான் விஷயம் கேள்விப்பட்டு நேத்து ஆண்டிய பார்க்க போயிருந்தேன். அங்க ஆண்டி எவ்வளவு வருத்தப்பட்டாங்கன்னு தெரியுமா? நான் கோச்சிட்டு வந்துட்டேன்னா போனா போட்டோன்னு அப்படியே விட்டுருவாங்களா? அப்ப நான் செத்தா போயிட்டேன் அப்படின்னு எவ்வளவு கவலைப்பட்டாங்க தெரியுமா? ஊனு அழ வர ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்கவே பாவமா இருந்தது வெற்றி. என்னதான் இருந்தாலும் அவங்க உன்னோட அம்மா, அந்த வீட்டோட எஜமானியே அவங்க தான். அவங்கள நீ இப்படி விட்டு கொடுத்துருக்க கூடாதுரா. அவங்க சரியா சாப்பிட்றதில்ல, தூங்குறதில்ல, அழுதுகிட்டே இருக்காங்க. நீயாவது அவங்க கிட்ட போய் பேசலாம்ல. பேசி வீட்டுக்கு கூட்டிட்டு வா வெற்றி. பேசணும். அதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கிற சில பிரச்சனைகள் தீரணும். அதுக்காக தான் யோசிச்சுட்டு இருக்கேன். வீட்டில் என்ன பிரச்சனை? புகழுக்கும் அவன் ஒய்ஃப்க்கும் ஏதாவது சண்டையா? சாச்சா, அப்படி இல்லை. இல்லை, பொதுவான பிரச்சனையை சொன்னேன். அதுக்காக ஆண்டியை எப்படி விட்டுறதா? இல்லை அஞ்சலி, போகணும். நேரம் பார்த்து அம்மாவை கூட்டிகிட்டு வரணும். போகிறேன். ஏண்டா ஒரு மாதிரியாக இருக்க? உடம்பு ஏதாவது சரியில்லையா? அஞ்சலி, நான் நல்லா தான் இருக்கேன் அஞ்சலி. கவலைப்படாத, உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியாக தான் நடக்கும். சின்னம்மா, என்ன சின்னம்மா இது? சாப்பிடவும் மாட்டேங்கிறீங்க, அழாதீங்கன்னு சொன்னால் அதையும் கேட்க மாட்டேங்கிறீங்க. என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? நீங்கள் பாட்டுக்கு இங்கே நிம்மதியாக இருப்பீங்கன்னு தானே என் வீட்டில் இருக்க சொன்ன? இங்க வந்து இப்படி அழுதுகிட்டே இருந்தா எப்படி சின்னமா? நான் ஏதாவது உங்களை கவனிக்கிறதுல குறை வச்சிட்டேனா என்ன? அது இல்ல ஈசு, நான் மூணு மவனை பெத்தேன், ஒரு பொம்பளை புள்ளைய பெத்தேன். அதுல ஒருத்திய காதலிக்கிறேன்னு வந்து நின்னான். சரின்னு அவனுக்கு அந்த சிறிகை கல்யாணம் பண்ணி வைப்போன்னு நினைச்சோம். ஆனா கல்யாணத்துக்கு முதல் நாள் அவ ராசியால நான் என் பிள்ளைய இழந்தேன். அதுக்கப்புறம் ரெண்டாவதா பிறந்தவனுக்கு ஏதாவது ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினைச்சேன். ஆனா என் விருப்பமே இல்லாம என்னை எதிர்த்துக்கிட்டு கூட்டிட்டு போய் அந்த ராசி இல்லாதவளையே கட்டி வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் மூணாவதா பெத்தவன ஏதோ கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு கூட்டிட்டு போய் கடைசியில கல்யாண மாப்பிள்ளையாவே அவன் வந்து நின்னானே. நான் என்னடி பாவம் பண்ண? அவங்க மூணு பேரையும் பத்து மாசம் சுமந்து பெத்தவன் நானு. அவங்கள வளர்க்கறதுக்கு நான் எம்பட்டு கஷ்டப்பட்டிருப்பேன், எம்பட்டு கருமாயப்பட்டிருப்பேன். ஆனா கடைசியில பெத்தவன் கூட பார்க்காம அவங்க இஷ்டத்துக்கே முடிவெடுத்துட்டானுங்களேடி. நான் அந்த வீட்டை விட்டு வெளியில வந்து எம்பிட்டு நேரம் ஆச்சு. ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு
உயிரோட இருக்கேனா இல்லையா, செத்து போயிட்டேனான்னு ஒருத்தராவது பார்க்க வந்தாங்களா? போயிசு, இந்த உசுறு என் உடம்புல தங்கி இருக்கிறது எனக்கே பாரமா இருக்கு. எப்படி இருக்கீங்கம்மா? ஐயோ அம்மா, அம்மா அழுகாதீங்கம்மா, உங்களை பார்க்கறதுக்காக தான் அம்மா வந்திருக்கேன். என்ன பார்க்க வர்றதுக்கு உனக்கு இம்புட்டு நேரம் ஆச்சா? நான் எப்ப வீட்டை விட்டு வெளியில வந்தேன், நீ எப்ப என்ன பார்க்க வந்திருக்க? போடா, இதுக்குதானா உன்னை 10 மாசம் சுமந்து பெத்து பாராட்டி சீராட்டி வளர்த்தேனா? போதுண்டா, போதும். எல்லாருமா சேர்ந்து என் பெத்த வயிற குளிர வச்சிட்டீங்க. போங்கடா போங்க. நான் உயிரோடு இருந்தா உங்களுக்கு என்ன, செத்தா உங்களுக்கு என்ன? போங்க போங்க. தயவு செஞ்சு அப்படி மட்டும் பேசாதீங்கம்மா. பின் என்னடா, நான் கோச்சிக்கிட்டு வந்தேன், ஆனா என்ன ஒரு வார்த்தை நீங்க போகாதீங்கம்மான்னு சொல்லிருக்கலாம்ல? அம்மா, இருந்த கோபத்துல நான் சொல்லியிருந்தா நீங்க கேட்டிருப்பீங்களா? சொல்லுங்க. நீங்க உசுரா நினைக்கிற அப்பா அவர் கையால கட்டின தாலியவே அறுத்தெறிஞ்சிட்டு போனீங்களேம்மா. என் வார்த்தையெல்லாம் எந்த மூளைக்குமா? இப்ப கூட நீங்க கோபமா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் மனசு கேட்கலாமா, அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். தயவு செஞ்சு அழாதீங்கம்மா பிளீஸ். சின்னம்மா, இவன் ஒன்னும் உங்களை தானா பார்க்கணும்னு நினைச்சு வரல. அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையேன்னு ஃபீல் பண்ணியெல்லாம் வரல. அஞ்சலி போய் சொல்லிருக்கா, அதான் பையன் வந்திருக்கான். சும்மா இங்க வந்து அம்மா ஆட்டுக்குட்டின்னு கதை விட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனை நம்பாதீங்க சின்னம்மா. அக்கா, நான் உங்ககிட்ட பேசல, நான் என் அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். தேவையில்லாம இதுல தலையிடாத. அஞ்சலி வந்து இன்னைக்கு பேசினது என்னமோ உண்மைதான், ஆனா நான் அதுக்காகலாம் ஒண்ணும் வரல. காலையில இருந்தே அம்மாவை பார்க்கணுங்கிற எண்ணம் என் மனசுக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சு. அதான் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அம்மாவை பார்த்துட்டு போலான்னு இங்க வந்தேன். அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தேன். நீ தேவையில்லாம கலகத்தை மூட்டி விட்டு குளிர்காயலன் மட்டும் நினைக்காத. பாத்தீங்களா சின்னமா, பாத்தீங்களா அவன் எப்படி பேசுறானு? பாத்தீங்கல்ல, நான் குளிர்காயணும் நினைக்கிறேனா? இல்ல, உங்க ரெண்டு பேருக்கும் சண்டையை மூடி விட்டுட்டு நான் என்ன பண்ண போறேன்? ஏன், நானா அகிலா கழுத்துல போய் தாலியை கட்ட சொன்னேன்? நானடா சின்னமா வீட்டை விட்டு வெளியே போ சொன்னேன்? எல்லாத்தையும் நீங்க பண்ணிட்டு கடைசியில வந்து என்ன சொன்ன என்ன அர்த்தம்? அக்கா அக்கா அக்கா, ஒரே ஒரு நிமிஷம். நீங்க எதை செஞ்சாலும் நல்லதை நினைச்சதா செஞ்சிருப்பீங்க. நான் அந்த விவாதத்துக்குள்ள வரல, என்ன விட்டுருங்க. இப்ப நான் அதை பத்தி பேசறதுக்கு வரல, எங்க அம்மா கிட்ட பேச வந்திருக்கேன். நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? டேய், நீ பேசி என்னடா ஆக போகுது? நான் பெத்த மூணுல ஒருத்தர் தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே செத்து போயிட்டான். உன் கல்யாணத்தையும் நான் பார்க்கல. சரி, எல்லாத்துக்கும் சேர்த்து
கடைசி புள்ள கல்யாணத்தையாவது ஆசை தீர பாக்கலான்னு நினைச்சேன்டா. ஆனா அதையும் இப்படி கெடுத்துட்டீங்களேடா. ஏண்டா நான் அந்த அளவுக்கு தான் உங்க எல்லாரையும் வளர்த்தேனா? சொல்லுடா. அம்மா, என் கல்யாணத்துக்கு நீங்க தான் வரமாட்டீங்கன்னு சொல்லி பிடிவாதமா இருந்தீங்க. நாங்க யாரும் உங்களை வர வேணாம்னு சொல்லல. இந்த கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட சொன்னா கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டீங்கன்னு தோணுச்சு, அதான் சொல்லல. மற்றபடி யாரும் உங்களை அசிங்கப்படுத்தணும்னோ அவமானப்படுத்தணும்னோ புகழ் கல்யாணத்தை உங்களை பார்க்க விடாம பண்ணணும்னோ யாரும் நினைக்கலம்மா. தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்கோமா. நீ என்ன சொன்னாலும் என் மனசு ஆறாதுடா. பித்த வயிறு எரியுது. அவளுங்க ரெண்டு பேரும் எனக்கு பண்ண பாவத்துக்கு கண்டிப்பா அனுபவிப்பாளுங்க. இது என்னோட சாபம்.